மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு அமைச்சரவையில் 35வது அமைச்சராக பொறுப்பேற்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த அரசியல் வரலாறு என்ன? 45 வயதில் அவர் ஒரு அமைச்சராக பதவியேற்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேரன், முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய மகன், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர், சேப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். இதெல்லாம் அவர் உள்ள பெருமைகள், பொறுப்புகள். இந்த அரசியல் தளத்தில் அவர் பயணித்த காலம் எவ்வளவு, அதில் அவர் சாதித்தவை எவை, என்னென்ன சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார், இப்பொழுது இந்த மாண்புமிகு அமைச்சர் பதவியை அவர் ஏற்பதற்கான சூழல் எப்படி அமைந்தது என்பதை பார்க்கும் பொழுது, உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்த பொழுது 1977 ஆண்டில் நவம்பர் மாதம் 27 நாள் அவர் பிறந்த பொழுது, அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டிய போராட்டத்தில், அது சம்பந்தமான வழக்கில் கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கிறார். தனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான் என்கின்ற செய்தியை சிறையில்தான் கலைஞர் அறிந்து கொள்ள முடிகிறது. அங்கிருந்தே அவர் தன்னுடைய மகனான இன்றைய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது 1953 ஆண்டு பிறந்த பொழுது கள்ளக்குடி போராட்டத்தில் ஈடுபட்ட கலைஞர் திருச்சி சிறையிலே இருக்கிறார். உன்னுடைய பிறப்பை அந்த சமயத்தில் உன்னை பார்த்தது எல்லாமே சிறையில்தான், அதுபோலவே உன்னுடைய மகனுடைய பிறப்பையும் நான் சிறையில்தான் அறிந்து கொள்ள முடிந்தது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு அரசியல் குடும்பம், அரசியல் போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய குடும்பத்தில் ஒரு மகன் பிறப்பது, பேரன் பிறப்பது என்பது கூட சிறையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கான ஒரு சூழல் தான் உதயநிதியினுடைய பிறப்பிலும் வளர்ப்பிலும் தொடர்கிறது. அவர் வளர்ந்து வருகிற காலத்தில் பார்த்தால், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி தொடங்கப்பட்டு அதன் செயலாளராக இன்றைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார். அவர் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறார். கலைஞர் அறிவிக்கின்ற போராட்டங்கள், இலங்கை தமிழரின் உரிமை காக்கின்ற போராட்டங்கள், இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டங்கள், அன்றைய ஆளுங்கட்சியை எதிர்த்து அதனுடைய மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள், இப்படியான போராட்டங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது தாத்தாவும் அந்த போராட்டத்தில் பங்கேற்பார், அப்பாவும் அந்த போராட்டத்தில் பங்கேற்பார், எல்லோருமே சிறைவாசம் அனுபவிப்பார்கள். இதில் ஒரு முறை கலைஞருக்கு இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தில் சட்ட நகலை எரித்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் அவருக்கு சிறையிலே கட்டம் போட்ட சட்டையும் அரைக்கால் சட்டையும் கொடுக்கப்பட்டு கையில் தட்டும் குவளையும் கொடுத்தார்கள். அலுமினிய தட்டும் குவளையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சிறைவாசத்தை எல்லாம் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இப்படியான ஒரு குடும்ப பின்னணியில்தான் உதயநிதி வளர்ந்து வருகிறார். அதன் பிறகுதான் 1989 திமுக 13 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வருகிறது. அதுவும் ஒரு 2 ஆண்டுகளில் அந்த ஆட்சியும் போய்விடுகிறது. அதன் பிறகு ராஜீவ்காந்தி படுகொலையில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்தித்த பொழுது, அந்த 5 ஆண்டுகள் திமுக திரும்ப வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்த சூழல். எனவே உதயநிதியுடைய வளர்ச்சி, அந்த அவருடைய பள்ளி பருவம், அந்த இளமை பருவத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த சூழல் என்பது அதிமுக ஆட்சி அதனுடைய தாக்குதல்களை திமுக எதிர்கொண்ட ஒரு சூழல் தான். அப்போ ஒரு எதிர்ப்பு எப்படி இருக்கும், அந்த எதிர்ப்பு அரசியல் எப்படி இருக்கும் என்பதை அவர் கவனிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதில் பங்கேற்றதற்கான பருவம் அது இல்லை என்றாலும் கவனிக்கக்கூடியவராக இருந்தார். பிறகு அவர் படிக்கும் பொழுது, லயோலா கல்லூரியில் படிக்கும் பொழுது ஜெயலலிதா ஆட்சியின் அந்த மாணவர்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களிலெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார். ஏன்னா லயோலா கல்லூரி என்பது மற்ற கல்லூரிகளைப் போல் எளிதாக போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய கல்லூரி அல்ல. ஆனால் அங்கேயே மாணவர் போராட்டங்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார். எல்லாவற்றிலும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை, அதில் பங்கெடுக்கக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அது மாதிரி அவங்க தாத்தா அவங்க அப்பா போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை கவனிப்பது என்ற அளவில் தான் அவருடைய தொடக்கக்கட்ட அரசியல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்னா, அவர் இந்த ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த, அறிவியல் சாதனங்கள் நிறைந்த, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஐடி செக்டார் போன்ற துறைகள் வளர்ந்து இருக்கின்ற நேரத்தில் இளைஞர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய மனநிலைக்கேற்ற சில தொழில்களில் அவர் ஈடுபடுகிறார். இப்போ திரைப்பட சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் வந்து ஸ்னோ பவுலிங் அப்படிங்கிற ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு, அந்த மாதிரி அவர் வந்து அப்பா தாத்தா அரசியலில் இருக்காங்க,
நம்ம இப்போ அந்த பக்கம் போக வேணாம், நம்ம நமக்கான ஒரு பாதையில் போகலாம் அப்படின்னு அவர் தனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் தெளிவாக இருந்தார். அந்த பாதையில் உண்மையிலேயே அவருக்கு வந்து திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அதில் விநியோகஸ்தராக, தயாரிப்பாளராக, நடிகராக அவருக்கு நல்ல பெயர் அதில் வந்து அமைந்தது. சர்ச்சைகளும் வந்தது. ஏன்னா திமுக அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவர் ஒரு படம் தயாரித்தாலோ அல்லது படத்தை விநியோகத்திற்கு எடுத்தாலும் கூட அது எதிர்க்கட்சியினரால் குற்றஞ்சாட்டப்படுக்கக்கூடிய ஒரு சூழலெலாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர் வந்து ரொம்ப எளிதாக அல்லது நேர்மையாக எதிர்கொண்டார் அப்படின் தான் சொல்லணும். அது குறித்து அவர் எந்த சர்ச்சையும் அவராக தூண்டவில்லை. எந்த சர்ச்சை வந்தாலும் அதுக்கு பதிலளிக்கக்கூடியவராக, திரைத்துறையை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடியவர்கள் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்களாக, அப்புறம் அவர்களுடன் இணைந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படிம்பாங்கள்ல, அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அவர்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு இளைஞர் இப்படி பேசிகிட்டு இருப்பாரோ, கலகலன்னு பேசிகிட்டு இருப்பாரோ, அது மாதிரி சக கலைஞர்களுடன் திரைத்துறை சார்ந்த மற்றவர்களுடன் பேசுவது அப்படிங்கிறதான் அவரோட இயல்பு. ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய், நெய்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம், டவுன் டு எர்த் அப்படிங்கிறது தான் அவருடைய அப்ரோச்சாக பொதுவாகவே அந்த இருந்தது. அது பிறகு அவருடைய தாத்ா அவர்கள் உடல் நல குறைவு ஏற்பட்ட பிறகு இந்த அரசியலில் அவர் வந்து நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இயல்பாகவே அமையுது. ஏன்னா பொதுவாக அந்த சூழலில் அவர் வந்து நிறையா நலத்திட்ட உதவிகள் இதெல்லாம் பண்ணுறதில் அவர் ஆர்வம் காட்டுறாரு. அந்த சமயத்தில் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் இங்கே வரணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அரசியலில் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் வாங்க அப்படிங்கும் பொழுது மெல்ல அவர் வந்து கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவராக வருகிறார். ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்கன்னா அதில் வந்து அவர் வந்து கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரி அளவில் அவருடைய பணிகள் அப்படி தான் அது தொடங்கினுச்சு. அரசியலுக்குள்ளே அவருடைய என்ட்ரி அப்படிங்கிறது அந்த அளவில் தான் தொடங்கினுச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் அவருடைய முதல் ஒரு மேடை அப்படின்னு சொல்லணும்னா 2018 பிப்ரவரியில் ஈரோட்டில் நடந்த ஒரு மாநாடு, அதாவது கலைஞர் உடல்நலம் குன்றி இருக்கின்ற சூழல், செயல் தலைவராக இன்றைய முதல்வர் இருக்கிறார். அப்பொழுது ஒரு மாநாடு அங்கு நடைபெறுகிறது. அதுவும் கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்படுகின்ற அங்கே அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற சூழலில் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அந்த சமயத்தில் நடக்கூடிய அந்த மாநாடு என்பது திமுகவுடைய ஒரு ஒரு பெரிய கேப்புக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இளைஞர்களும் பெண்களும் திரண்ட ஒரு மாநாடு. அப்படியான ஒரு மாநாட்டில் தான் இவர் முதல் முறையாக பேசுகிறார். அப்போ அவர் பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான முறையில் தான் இருக்குது. அதே இந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான், நான் உங்கள் ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய அப்ரோச் இருக்குது. அவருடைய பேச்சுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அவர் வந்து ஒரு இளைஞராக அவர் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது அதில் தெரியுது. அதன் பிறகு தான் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளிலும் அவர் வந்து பரப்புரை செய்தார். அந்த பரப்புரை வந்து கலைஞருடைய பேச்சை பல பேர் கேட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு அதில் தமிழ் வந்து தவழும், நம்மை தழுவும். அது அவருடைய அவருக்கே உரிய அந்த செந்தமிழ் நடை என்பதும், அதை எடுத்து சொல்கின்ற விதமும் இந்திய அரசியல்வாதிகளில் வேறு யாரிடமும் பார்க்க முடியாத ஒரு பேச்சாற்றல் கொண்டவர் அவர். முதல்வர் முக ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் வந்து புள்ளி விவரங்களை வைத்துக்கொள்வார். கையில் வந்து நிறையா அந்த அது தன்னுடைய மேயர் பணியாக இருக்கட்டும், அல்லது உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதல்வராக தான் செய்தவை என்ன, அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்னலாம் செய்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய அவரிடம் எப்பொழுதுமே அந்த விவரங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இவருடைய பேச்சு என்பது நம்முடன் உரையாடுவது போல ஒரு பாணியவர் வந்து அதில் எடுத்தார். என் தாத்தாவை போலவோ அல்லது அப்பாவை போலவோ நேரடியாக அவர்களுடைய பாணியை பின்பற்றாமல் அதில் உள்ள சாரத்தை எடுத்துக்கொண்டு, அவர் கலைஞர் மாதிரியே பளிச்சின்னு பதில் சொல்கிறது, அவங்க அப்பா மாதிரியே பல விவரங்களை கொடுக்கறது, ஆனால் அதை சொல்கின்ற முறை என்பது ஒரு எளிமையான உரையாடல். இந்த 2K kids 90 kids எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான பேச்சு. அப்போ அந்த 18 வாக்காளர்கள் வந்து அவங்களுக்கு அது புரியும். ஏன்னா பழைய அரசியல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப இயல்பாக அந்த பாணியில் எடுத்து வராரு. அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் என்பது
தமிழ்நாட்டினுடைய திமுக கழகத்திற்கு கிடைத்த அந்த கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்திய அளவிற்கு இப்படித்தான் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும், இப்படித்தான் ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அது தமிழ்நாடு மாடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கே அது வந்து அலசப்பட்டது. அந்த தேர்தல் வல்லுநர்களால் அந்த முடிவுகளுக்கு பிறகு முதல்வர் மு க ஸ்டாலின், இப்போ முதல்வராக இருக்கிறவர், அப்போ எதிர்கட்சித் தலைவர், அவர் எடுத்த அந்த கூட்டணி முடிவும் கட்சிகளுக்கு சீட்டுகளை ஒதுக்கி அதில் வெற்றி பெற செய்த அந்த இதுவும் அதில் இது மாதிரியான புதிய இளைஞரணி அதாவது உதயநிதி போன்ற புதிய பேச்சாளர்கள் அதில் பங்கெடுத்ததும் இளைஞர்கள் நிறையா வந்ததும் அது ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமைந்தது. அதன் பிறகுதான் அவருக்கு அந்த இளைஞரணி செயலாளர் என்கின்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதில் ஏகப்பட்ட அணிகள் இருக்கின்றன. ஆனாலும் இளைஞரணி என்பது அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் அந்த அணியை கலைஞர் அவர்கள் ஜான்சிராணி பூங்காவில் மதுரையிலே 1980 தொடங்கி வைத்து அதற்கான 5 அமைப்பாளர்களை நியமித்து அதில் ஒருவராக மு க ஸ்டாலின் இருந்து அப்புறம் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்து 2 கழித்து தான் அவரை வந்து அந்த அணியினுடைய செயலாளராக நியமிக்கிறார். அது அதன் பிறகு அந்த இளைஞரணி என்பது அன்றைக்கு எதிர்க்கட்சியாக திமுக இருக்கின்ற சூழலில் அந்த தலைவர் அறிவிக்கின்ற போராட்டங்களையெல்லாம் முன்னெடுத்து செல்லக்கூடியதாக, தலைவர் அறிவிக்கின்ற திட்டங்களையெல்லாம் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய வலிமையான அணியாக அது மாறுகிறது. கழகத்தில் புது இரத்தத்தை ஊட்டக்கூடிய அணியாக அது இருக்கிறது. எனவே அது மு க ஸ்டாலினே வழிநடத்துகிற அணி என்கின்ற காரணத்தினால் அதற்கு கூடுதலான ஒரு கவனமும் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடுகள் நடைபெறுகிறது என்றால் அங்கே ஊர்வலங்கள் நடக்கும். இளைஞரணி வந்த பிறகு அவர்கள் வந்து ஒரு சீருடையுடன், ஒரு வெண் சீருடையுடன், ஒரு இராணுவ அணிவகுப்பு போல அதை மு க ஸ்டாலினே நடத்தி வருவார். வட இந்திய தலைவர்கள், பிரதமராக இருந்த விபி சிங் போன்றவர்களெல்லாம் அதை பார்த்து இப்படி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இராணுவத்தை போன்ற ஒரு கட்டமைப்பெல்லாம் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்பட்டு கேட்டதெல்லாம் உண்டு. அதன் பிறகுதான் ஊர்வலம் என்பதே பேரணி என்கின்ற பெயரை பெற்றது. எனவே இந்த இளைஞரணி என்பது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. தாய் கழகத்திற்கு அது வந்து ரொம்ப பக்கபலமாக துணை அணி என்று கலைஞர் சொல்வார், இணை அணி அல்ல துணை அணி என்று சொல்வார். என்றாலும் அந்த துணை அணி பல நேரங்களில் அதற்கான ஒரு பக்கபலமாக இளைஞர்களுடைய புதிய எழுச்சி புது இரத்தத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த இளைஞரணியை ஏறத்தாழ ஸ்டாலின் அவர்கள் 35 காலத்திற்கு மேல் தன்னுடைய பொறுப்பில் வைத்திருந்தார். அது பின்னர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களிடம் சில ஆண்டுகள் இருந்த பிறகு அதற்கு புதிய பொறுப்பாளராக இளைஞரணி செயலாளராக உதயநிதியை கொண்டு வந்து நியமிக்கிறாங்க. அப்போ இளைஞரணியில் ஒரு இளைய முகத்துடன் எப்படி ஸ்டாலின் வந்து 1980 அந்த இடத்துக்கு வந்தாரோ அதுபோல் 2019 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இளைஞரணி செயலாளராக ஒரு இளைஞராக உதயநிதி அந்த இடத்திற்கு வருகிறார். அப்புறம் அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது இந்த காலத்திற்கு ஏற்றவாறே அமைந்தது. அதுதான் ரொம்ப கவனத்திற்குரியது. ஏன்னா இன்றைக்கி வந்து செயல்படுறத விட ஒரு செயல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விட ஒருத்தங்க என்ன திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க என்ன பேசுகிறாங்க அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உலகமாக இது வந்து மாறிடுச்சு. நம்ம எவ்வளோதான் பெரிய திட்டங்களை கொடுத்தாலும் அதனுடைய பலனை விட அதை பற்றி பேசுகிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு போகிறது. அதே மாதிரி வந்து ஒரு புயல் மழையில் ஏற்படுற நிவாரணப் பணிகளை விட அவங்க அந்த வண்டியில் தூங்கினாங்களா இங்கே தூங்கினாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறது இதுதான் இன்றைக்கி வந்து நடைமுறையில் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது? எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாமளும் எடுத்தாகணும், தயங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையில தான் அது வரைக்கும் ஒரு டிஃபென்ஸ் கேம் ஆடிட்டு இருந்த திமுக அஃபென்சிவாக அக்ரெசிவாக அடிக்க ஆரம்பித்ததுங்கிறது அந்த இளைஞரணியுடைய பொறுப்பாளராக செயலாளராக இவர் வந்த பிறகு இவர் எடுத்த அந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது, திமுகவிற்காக ஆதரவாக குரல் கொடுப்பவர்கள், திமுகவின் உறுப்பினர்களாக இருந்து செயல்படுபவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்தார். அதில் முக்கியமாக பொய்ப்பெட்டி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப காலமாக இந்த வந்து திமுகவை பற்றி பரம்பரை கரண்ட பரம்பரைம்பாங்களா அது மாதிரி பரம்பரை பரம்பரையாக ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு பொய்யில் நிறையா இருக்கும், கலைஞர் அப்படி வந்தார், இங்கே இப்படி வந்தார், ஆசியாவிலேயே ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் இல்லைன்னா கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்க முடியாது, அப்புறம் வந்து சர்க்காரியா ஊழலே வந்து கண்டுபிடிச்சதே அவங்க தான், சர்க்காரியா ஊழல் வந்துச்சு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னையா சர்க்காரியா ஊழல்னா என்ன அப்படின்னா தெரியாது.
சர்க்காரியாங்கிறது விசாரணை கமிஷன், ஒரு நீதிபதியோட பேர். ஊழல்ங்கிறது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை சொன்னவர் எம்ஜிஆர். அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா குற்றச்சாட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்களா, அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அது யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு. அந்த சொல்கிறாங்களே, ஆடு திருடு போகலைங்க, திருடு போன மாதிரி கனவு கண்டாங்க அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நிறைய உருட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உருட்டல்களுக்கெல்லாம் இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக அல்லது அதை பற்றி ஒரு ஆதாரங்களோட புள்ளி விவரங்களோட சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படிலாம் சொன்னால் வராது, சரிப்படாது, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பொய்ப்பெட்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பை அவர் மேற்கொண்டார். அதுதான் தமிழ்நாடு முழுவதும் அவர் நடத்திய திராவிட மாடல் கொள்கை பயிற்சி பாசறை கூட்டங்கள். பொதுவாக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வரணும், அப்போ வந்து நம்ம கொள்கைகள் எல்லாம் சொல்லணும், அதை முன்வைத்து மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பது அரசியல் கட்சிகளுக்கு இயல்பாக இருக்கும். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஆட்சியை முதலமைச்சர் பார்த்து கொள்வார், அதனுடைய திட்டங்களை அமைச்சர்களும் மற்ற அதிகாரிகளும் சேர்ந்து அதை நிறைவேற்றுவார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பிரச்சனைகளை பார்த்து கொள்வார்கள். ஆனால் கழகத்தின் அடுத்த தலைமுறைக்கு அந்த கொள்கையை நாம் சொல்லியாக வேண்டும். ஏன்னா இது வந்து திராவிட இயக்கம்ங்கிறது ஒரு நூறாண்டு கால இயக்கம். அந்த நூறாண்டு கால இயக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன விதமான பலனை தந்திருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதை இந்த தலைமுறை தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் யாரால் இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தால்தான் இந்த இயக்கம் வலுவாக இருக்கும். அப்போ வேருக்கு நீர் ஊற்ற வேண்டும் அப்படின்னா அது கொள்கை பலத்துடன் கொள்கை உரத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத முன்னெடுத்து 234 தொகுதிகளிலும் இளைஞர்களை மட்டுமே, அந்த இளைஞரணி உறுப்பினர்கள் அதுவும் குறிப்பாக புதிய உறுப்பினர்களை அழைத்து, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 18 வயதுலேருந்து 25 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இயக்கம் வரலாறு இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க வயதுக்கு அவங்க வந்து முத்தமிழறிஞர் கலைஞரை கூட சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க அதாவது கலைஞர் ஒரு ஆற்றல் மிகு பேச்சாளராக அந்த மேடையில் அவர் முழங்கிய அதையெல்லாம் அவர்களுக்கு பார்ப்பதற்கான வயது இல்லை. அவங்க பார்க்கும் பொழுது கலைஞர் வந்து ஒரு முதிர்ந்த தலைவராக, மூத்த தலைவராக, அவர் கொஞ்சம் உடல்நலம் குன்றியிருந்த அந்த தலைவர் தான் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு, கலைஞரையே இந்த அளவுக்கு பார்த்தவங்களுக்கு ஒரு நூறாண்டு கால திராவிட இயக்க வரலாற்றை நாம் சொல்லணும் அப்படின்னா அதற்கு பயிற்சி பாசறை கட்டாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான பயிற்சி பாசறைகளை, அதற்கான பயிற்றுனர்களை சரியாக தேர்வு செய்து அவர்களுக்கு புரிகிற மாதிரி, இந்த இளைய தலைமுறைக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் 234 தொகுதிகளிலும் முதல் கட்டமாக அதை நடத்தி முடித்து அதன் பிறகு அதை ஒன்றிய அளவிலும் ஊராட்சிகள் அளவிலும் நடத்துவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் அது தன்னுடைய கொள்கையை கொண்ட அந்த லட்சிய வீரர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இருப்பதற்கான விதையை அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊன்றியிருப்பது இந்த இயக்கத்திற்கு அவர் செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பீரியடில் எல்லாமே முடக்கத்தில் இருந்த சூழலிலும் திராவிட முன்னேற்ற கொள்கைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், அதே மாதிரி வந்து அதனுடைய சாதனைகள், அது ஆட்சிக்கால சாதனைகள், அதில் குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்த சாதனைகள், அதாவது கொரோனா நேரங்கிறனால இது மாதிரியான இடர்பாடுகள், போலியோவோ அல்லது தொழுநோயோ பெரியம்மையோ வந்த பொழுதெல்லாம் எப்படி இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை எதிர்கொண்டது அப்படிங்கிற மாதிரியான அந்த சாதனைகள், இதையெல்லாம் தனித்தனி வீடியோவாக எடுத்து அது அவர்களுடைய இளைஞரனுடைய இணையதளத்தில் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் அதை பரப்புகிற வேலையை அந்த பக்கம் ஒரு கட்டமைப்பை நல்லா உருவாக்குனார். அது மாதிரி இளைஞரணிக்கு நிறைய உறுப்பினர்களை சேர்த்தார். அது மாதிரி ஹெல்ப்லைன்லாம் கொடுத்து அந்த கொரோனா நேரத்தில் உதவி செய்வதையும் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ இப்படியான ஒரு இளைஞரணியை ஒரு புதிய வேகத்துடன் கட்டமைத்து அவர் வரக்கூடிய சூழலில் அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. 10 ஆண்டு காலம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு, இனிமேல் எப்பவும் கூப்பு தான், வரவே முடியாது. ஸ்டாலினுக்கு வந்து கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, எல்லா ஜோசியமும் சொல்லிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பரப்புரை இருந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணார்னா, அத்தனை அவங்க கட்டி வச்சுருந்தாங்க பெரிய கோட்டை இந்த திமுகவுக்கு எதிராக, அத்தனை கோட்டையும் ஒரு ஒத்த செங்கலில் வச்சு தகர்த்தெறிஞ்சிட்டு செயின்ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே திமுக போகிறதுக்கான ஒரு வழியை பண்ணக்கூடிய அளவில் அவருடைய பிரச்சார உத்தி முறை இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக அவருடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணார்னா தோழமை கட்சிகள்லாம் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்த நிலையில் இவருடைய உதயநிதியினுடைய பிரச்சாரம் எல்லாருமே ஈர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சது. அது மட்டுமல்லாமல் சேப்பாக்கம் தொகுதியில் அவர் வேட்பாளராகவும் போட்டியிட்டார். சேப்பாக்கம் தொகுதி என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் 3 முறை வெற்றி பெற்ற தொகுதி.
தான் போட்டியிட்ட 13 தேர்தல் களங்களிலும் வெற்றி பெற்ற ஒரே இந்திய அரசியல் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அதில் அவர் ஒரு தொகுதியில் 3 முறை போட்டியிட்டிருக்காருன்னா அது சேப்பாக்கத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் இவர் போய் நிற்கிறாரு. அது சேஃப் பாக்கமாகவே அவருக்கு இருந்தது. அதனால் அங்கே தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து திமுகவுடைய வெற்றியில் முக்கிய பங்களிப்பு செய்தார். அதன் பிறகு அவர் பார்த்திங்கன்னா அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக அவர் ஆன பிறகு அந்த தொகுதிக்குள்ளே அவர் நுழையாத சந்து பொந்து எதுவுமே கிடையாது. ஓட்டு கேட்பதற்காக நுழைவதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓட்டு கேட்டு முடித்த பிறகு, வாக்குகள் பதிவான பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கும் இந்த வாக்குப்பதிவுக்குமான இடைவெளி நாட்கள் இருக்குல்ல, அப்போலாம் போய் தனக்காக பாடுபட்ட கழக நிர்வாகிகளை வீடுகளில் சந்தித்தார். அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சந்தித்தார். கழகத்தின் முன்னோடிகளை போய் சந்தித்தார். எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தார் தனக்காக பாடுபட்டதுக்கு. வெற்றி பெற்ற பிறகு அவர் நன்றி தெரிவிப்பதற்கும் அதே மாதிரி வந்தார். எல்லாருக்கும் உதவி, தனக்காக பாடுபட்டவங்களுக்கு நேரில் வந்து நன்றி தெரிவித்தார். தொகுதி பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டால், அது கொரோனா 2வது அலை நேரம், அதனால் அவங்களுக்கான உதவிகளை எல்லாம் ஒரு ஒரு மளிகை பை வீடு வீடாக வந்து கணக்கெடுத்து எத்தனை பேர் இருக்கீங்க என்னான்னு கேட்டுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மளிகை பொருள் உதவி அப்படிங்கிறத அவர் தன்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்தார். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய மிக குறுகலான சந்துகள், ஏன்னா சேப்பாக்கம் தொகுதியில் போனோம்னா நிறைய சின்ன சின்ன தெருக்கள் சந்துகளாக இருக்கும். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை வரைக்கும் அந்த தொகுதி நீளமாக உள்ள தொகுதி, அதாவது எண்ணிக்கையிலும் பரப்பளவிலும் குறைவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள், சின்ன சின்ன சந்துகள், அது மாதிரி ஸ்லம் ஏரியாக்கள், குடிசை பகுதிகள் இப்படிலாம் நிறையா இருக்கும். மீனவர் வாழ்கின்ற பகுதிகள், பலதரப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர், ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்படி நிறைய வகையில் அதில் வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அங்கெல்லாம் போய் அவர்களுடைய தேவைகள் என்ன, இங்கே என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் போய் நின்னார். அது மட்டுமல்ல, அப்போ பெஞ்ச மழையில் எங்கெங்கே தண்ணி நிற்கிது அப்படிங்கிறதுக்கு உடனடியாக அவரே வந்து பல இடங்களை வந்து பார்த்தார். அந்த இடத்துல இப்படிலாம் இருக்குன்னு, இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்ன காண்பது அப்படிங்கிற பொழுது, இப்போ எடுத்த அந்த நடவடிக்கைகளில் சேப்பாக்கம் தொகுதியிலும் அதை வந்து முழுமையாக அந்த பணிகள் நிறைவேறணும் அப்படிங்கிறத அவரே கவனம் செலுத்தி அதற்கான ஆட்களை எல்லாம் நியமித்து மிகப்பெரிய அளவில் அந்த தொகுதியில், இப்போ பார்த்திங்கன்னா போன ஆண்டு பெய்த மழை இந்த ஆண்டும் இப்போ மழை பெஞ்சது, கடந்த ஆண்டை விட சில நேரங்களில் அதிகமாக கூட மழை பெய்திருக்கு. ஆனால் போன முறை எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கியதோ அங்கெல்லாம் இப்போ தண்ணி தேங்கிறதே இல்லாமல் அப்படி ஒரு சுத்தமான ஒரு அந்த வடிகால் வசதியை உருவாக்குவதில் அவர் ரொம்ப அக்கறை செலுத்தி அந்த பணியை வந்து நிறைவேற்ற செய்ததில் அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அங்கே வந்து இந்த மின்தடை, இந்த மாதிரி ஏன்னா நெருக்கடியான பகுதிகள், அதனால் வந்து இந்த மின்தடை வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அதனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மரிலெலாம் நவீன முறையில் மாற்றுறது அப்படின்னு பண்ணி இந்த மழை நேரத்திலும் அந்த பகுதி இருளடையாமல் அது வந்து அவங்களுக்கான மின்சார வசதி கிடைப்பது, அடிப்படை தேவைகள், இந்த அடிப்படை தேவைகளையெல்லாம் அவர் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டாரு. அதே நேரத்திலும் திரைப்படங்களிலாம் அவர் வந்து தன்னுடைய தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாறான, அவரே எழுதிய அந்த சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்பை கொண்டு ஒரு நல்ல படம், ஆர்டிக்கல் 15 ஹிந்தியில் வந்த ஒரு படத்தை ரொம்ப சிறப்பான முறையில் அதை நடித்து ஒரு சமூக கருத்தையும், அது சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான கருத்துக்களை அதை சொல்கிறது. அதே மாதிரி கழகத் தலைவன் இப்படி அவர் ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு நிறையா. இப்போ அடுத்து மாமன்னன் அப்படின்னு ஒரு படம் கூட வரப்போகுது. அந்த மாதிரியாக அவர் வந்து திரைப்படத்துறையிலும் தொடர்ந்து ஈடுபாடு காட்டி வர்றார். அது என்னன்னா அவருடைய அந்த ஒரு அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அவர் பெரிய நாங்கள் வந்து மூணு தலைமுறை அரசியலில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான துணியெலாம் அதில் இருக்காது. அதுலேயும் வந்து ரொம்ப அண்டர்பிளே பண்ணுவார். அதில் அவருடைய முதல் படமான அந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடியிலே பார்த்தா அவர் ஹீரோவா சந்தானம் ஹீரோவான்னு தெரியாத அளவிற்கு அந்த ஈக்குவலாக இருக்கும். தான் சொந்தமாக தயாரித்த படம், தன்னை ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிற படம் அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் பெரிய ஓப்பனிங்லாம் இருக்காது. ஹீரோ வராரு அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பிஜிஎம்லாம் கொடுத்து அப்படிலாம் இருக்காது. அது தனக்கு தன்னோட தோற்றம் எப்படி, தன்னுடைய நடிப்பு எப்படி, தன்னுடைய இடம் என்ன அப்படிங்கிறத திரையில் எப்படி காட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்து அதை அப்படியே காட்டுறனால ஒரு இயல்பான நடிப்பாக இருக்கிறனால அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க. அது ஒரு சைலண்ட்டான ரசிகர் கூட்டமாக இருக்கும். அதுமாதிரி பெண்கள், இளைஞர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. இது எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு, அதாவது இளைஞரணி செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, திரைத்துறையில் மக்களின் மனம் கவர்ந்தவராக, இத்தனையும் இருக்கக்கூடிய அவருக்கு இப்போ மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற வகையிலே அமைச்சரவையில் இடம் தரப்பட இருக்கிறது. எப்படி இந்த பொறுப்புகளிலெல்லாம் மக்களினுடைய நம்பிக்கையை, எதிர்பார்ப்பை அவர் காப்பாற்றினாரோ, அவற்றை நிறைவேற்றினாரோ,
அதுபோல் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய துறையிலும் அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பை காப்பாற்றுவார். சவால்களை எதிர்கொள்வதில் அவர் தன் தாத்தாவைப் போலவும் அப்பாவைப் போலவும் இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.